ஹே கைஸ், நான் தான் உங்க ஜான். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து பப்ஜி மதன் எப்போ வந்து பப்ஜி மதன் அரெஸ்ட் ஆனாரோ அந்த இன்சிடெண்ட்லேருந்து, அந்த டேட்லேருந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பப்ஜி மதன் பற்றி தான் ரொம்ப வீடியோ நான் வந்து என்னோடய சேனலில் போட்டிருப்பேன். இதை பார்த்து பல பேர் காண்டாயிட்டீங்க, என்னடா எப்பப்போ எது பார்த்தாலும் பப்ஜி மதன். ஸோ பப்ஜி மதன் விட்டுட்டு இவன் வந்து வியூஸ்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு பல பேர் பேடாக கமெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நான் வந்து கண்டுக்கவே இல்லை, ஓகேவா? ஸோ என்னடா இவன் வேறு பப்ஜி மதனை பற்றியே பேசிட்டு இருக்கிறான். ஸோ எப்படா லைக் இந்த பாண்டிச்சேரி திவ்யை பற்றி பேச மாட்டேன்னா, ஸோ அந்த இஷ்யூ போயிட்டுது, இந்த இஷ்யூ போயிட்டு அந்த என்னமோ அந்த காலேஜ் இஷ்யூலாம் போயிட்டு அப்படின்னு நினச்சான் அப்படின்ட்டு, என்னடா அந்த இஷ்யூலாம் பற்றி நீ பேச மாட்டியா, என்னடா நீ வந்து பப்ஜி மதனை பற்றியே பேசிட்டு அப்படின்ட்டு பல பேர் கழுவி ஊற்றுனாங்க. ஸோ இதனால தான் நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்களாம் படித்து காண்டா வேண்டா அப்படின்றத நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், ஓகேவா? ஸோ அண்டு பார்த்தீங்களா, ஸோ நம்ம சேனல் வந்து இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு, ஓகேவா? ஸோ நம்ம வந்து பப்ஜி மதன் பற்றி பேசிட்டு தான் இருந்தோம், ஓகே? பப்ஜி மதனத்தையே பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே நம்ம சேனலில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ திடீர்னு ஒருத்தர் பார்த்தீங்களா, ப்ரோ சிம்பிளி வேஸ்ட் யூடியூப் சேனலில் ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ என்னடா யாரடா இந்த சிம்பிளி வேஸ்ட், என்னடா சேனல் பேர் அப்படின்ட்டு நம்ம சேனல் பேர் வடிகட்டி அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் பேர் சிம்பிளி வேஸ்ட், ஓகேவா? ஸோ இது நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நானும் அந்த சேனலில் போய் பார்த்தேன். ஸோ அந்த சேனலில் போய் பார்த்தேன். ஸோ ஒரு மேபி 12th நினைக்கிறேன் அந்த பையன். ஸோ மேபி 12th படிக்க நினைக்கிறேன். அந்த சேனலை வந்து ரன் பண்ணிட்டு வரோம், ஓகேவா? ஸோ அவருடைய வேலை, அந்த சேனலுடைய வேலை என்னன்னா, வணக்கம், நான் உங்க கபிலன், நான் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இந்த சேனல் ஸோ இப்போ நீங்க வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருடைய வீடியோ பார்க்குறீங்க அவன், ஸோ அவனோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, ஓகேவா? அந்த வீடியோவில் யார் பேடாக கமெண்ட் பண்ணுறவளோ அந்த கமெண்ட்ஸ்லாம் அவன் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்ஸ் படித்து அவன் ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு அவனுடைய வேலையை, ஓகேவா? அடுத்தவனை தப்பாக பேசி வியூஸ் வாங்குற, நீ முதல்ல ஓன் கண்டென்ட் பண்ணு, அப்புறம் அடுத்தவனை பண்ணி. ஸோ அதுதான் அவனுடைய வேலையை. இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவனை கழுவி ஊற்றுறதுனே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்னால தான் அவன் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டான்னு சொல்ல வரலாம். ஏன்னா பார்த்தீங்களா, இப்போ வந்து நீங்கள் அவர் வந்து அந்த சின்ன கபிலன், மேபி அவருடைய பேர் வந்து கபிலன். ஸோ அவன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்களா ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்காங்களேன். ஸோ நீங்கள் அந்த செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பேடாக கமெண்ட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவனை போய் டே நீ என்னடா இவனா அவனா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. லைக் வந்து எப்படி நம்ம பப்ஜி மேன பிரியாணி மேனை உஸ்பேத்தினாரோ அப்படி வந்து இவரையும் வந்து உஸ்பேத்திட்டு இருந்தாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான், ஸோ இந்த பையன் என்னென்னா அந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவன் படித்து அதையை கழிவு ஊற்றுறதுனால தான் அவள் அதை கழிவு ஊற்றுறது தான் அவனுடைய வேலையே. ஸோ இந்த சேனலில் அவருடைய வேலையை அதுதான். ஸோ அடுத்துக்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறது தான் அவனுடைய வேலையே. ஸோ நம்ம சேனலில் பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் படித்து காட்டுறேன், அதுக்கு மேலே மேலும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து காட்டுறேன் பாருங்கள். சில பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் வந்தது, இது கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். ஸோ நானே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். சிம்பிளி வேஸ்ட் சேனலுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸில் 10% கூட உனக்கு இல்லை, நீ ட்ரோல் பண்ணுறியா? இது எனக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கு லைக் மென்டல் சைக்கோ மாதிரி ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ என்னடா இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஸோ இதை சொன்னது யாருன்னா அனுஷ்கா. ஓகே, அனுஷ்கா. ஸோ இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஓகே மேடம் நீங்கள் சொல்லிக்கிறீங்களே, ஸோ உங்களால் ஒரு 10% இருந்தால் ஒரு அட்லீஸ்ட் 2% ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எடுத்துக்காட்டுங்க. ஸோ என்னுடைய சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எடுத்துக்காட்டுங்க, அப்புறமா வந்து நீங்கள் வந்து திருப்பியும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நான் கண்டிப்பாக அந்த கமெண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ரிப்ளை, ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து என்னடா நீங்கள் சிம்பிளி வெஸ்ட் யூடியூப் சேனல் மாதிரி கமெண்ட்ஸ் படித்து கழுவி ஊற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சிம்பிளி வெஸ்ட் யூடியூப் சேனலில் கழுவி ஊற்றுக்குன்ட்டு இவங்க அவங்க கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? சிம்பிளி வெஸ்ட் ப்ளீஸ் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான், சிம்பிளி வெஸ்ட் சேனல் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறானா, ஓகேவா? ஸோ என்னென்னு தெரில ப்ரோ, கபிலன் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரில எனக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு நினைக்கிறேன், பார்த்து கொஞ்சம் பார்த்து ட்ரோல் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பாருங்கள் எப்படி எப்படி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளி வெஸ்ட் சேனலில் ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 1.1K ஓட்ஸ் வந்திருக்குது. அதில் 80% பார்த்தீங்கன்னா ப்ரோ அவனை வந்து ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு தான் கேட்டுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ வேண்டாம் அப்படின்ட்டு 60%, ஓகே ஐ எம் பிக் ஃபேன் அப்படின்றது ஒரு 4%. ஸோ இதுதான் போட்டுக்கிறானுங்க, ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளி வேஸ்ட்டு, சாரி கொஞ்சம் பேட் வேர்ட்ஸில் இருக்குது, ஜஸ்ட்டு நாங்கள் இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் அதையே, ஓகேவா? ஜஸ்ட் நீங்களே படிச்சுட்டு
என்ன சொல்லுவாங்க, ப்ளீஸ் சிம்பிளி வேஸ்ட் டாயின் வச்சு செய் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகேவா, சிம்பிளி வே அந்த சேனலே வேஸ்ட் அப்படின்றான் ஒருத்தன். ப்ளீஸ் சிம்பிளி வேஸ்ட்டை ட்ரோல் பண்ணுங்கள், பிரியாணி மேன் அவன்தான், பிரியாணி மேன் அடங்கிட்டான், ப்ளீஸ் ட்ரோல் சிம்பிளி வேஸ்ட். ஸோ பிரியாணி மேன் வந்து சைலண்ட் ஆகிட்டார் ப்ரோ. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இந்த சின்ன பையன் கபில் என்ன ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சிம்பிளி வேஸ்ட்டை ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ, ஓவராக பண்ணுற ஓவராக போகிறான். ஸோ ட்ரோல் பண்ணுற பேரில் போராளி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் ப்ரோ. ஸோ ட்ரோல் பண்ணுறதுல ட்ரோல் பண்ணுற மாதிரி ட்ரோல் பண்ணுற பேரில் போராளி மாதிரி இவன் நடந்துட்டுக்கிறான் ப்ரோ. ஐ திங்க் நீங்கள் என்ன போராளியா ப்ரோ தெரியல, சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, நீ நம்ப மாட்டீங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன், நீ படிச்சு நீங்களே படித்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, சிம்பிளஸ்ட் சேனல் ட்ரோல் பண்ணலாம். அது ஓகே, ஓகே கைஸ், ஐ திங்க் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் நம்ம சேனலை வந்து இப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் படிச்செல்லாம் பார்க்குறேன் அவருடைய சேனல், ஒரு 5-6 லைக் ஒரு 5-6-7 வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ இவருடைய வேலையை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை ட்ரோல் பண்ணுறது ரோஸ்டிங். ஸோ ரோஸ்ட் பண்ணியே இவர் சேனலில் வந்து க்ரோத் ஆகிட்டார். ஓகேவா, ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து இந்த சிம்பிளி வேஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கழுவி ஊற்றுவீங்க. ஓகேவா, ஸோ என்னடா நீயே, ஸோ அதான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பார்த்துருப்பியே, உனக்கு 10% ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்லையே, நீ எப்படா அவனை ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க, வேறு வழி இல்லை. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அவன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறானோ அதை தான் நான் வந்து பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஆக்சுவலி அவர் வந்து கொஞ்சம் இது மாதிரி தான் போயிட்டுருக்கிறார். ஓகேவா, ஸோ ஆக்சுவலி வந்து அடுத்தவங்க வந்து கொஞ்சம் என்னமோ மேபி நினைக்கிறேன் அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்த்தோன்னா கொஞ்சம் திமிருன்னு நினைக்கிறேன். ஓகேவா, மேபி அந்த இதில் தான் அவர் போயிட்டு வரார் நினைக்கிறேன். அதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அவர் கழிவு ஊற்றுறதுக்கு. ஸோ அந்த அவருக்கு வந்து கண்டென்ட் தேவையில்லை. ஓகேவா, ஆக்சுவலி நான் வச்சுட்டு இருக்கேன் எனக்கு கண்டென்ட் கிடைக்கல, இதனால் எனக்கு பயங்கர டிப்ரெஷன் லைக் மதன் கௌரி மாதிரி. ஸோ இங்கே தேடு இந்த இங்கே அந்த நெட்ஒர்க்கில் க்ரோமில் அதில் இதில் பிளாப்லா எதுலையுமே நீங்கள் வந்து தேட தேவையில்லை. இவருக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதே போடுங்க கைஸ். ஓகேவா, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதே போதும் அவருக்கு. ஸோ இந்த கமெண்ட் வச்சு ஒரு 10-8 minutes வீடியோ பண்ணி போட்டுவிட்ருவார். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1-2 lakh வியூஸ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 பேர் அப்படி கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்ஸை இவர் கலெக்ட் பண்ணி திருப்பி இன்னொரு வீடியோ போடுறாரு. ஸோ இதுதான் ஒரு வேலையே பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு லைக் அப்ரார் மாதிரி, அப்ராருக்கு என்ன பண்ணீங்களோ ஸோ அப்படி இவருக்கும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தப்பாக நினச்சது மிஸ்டர் கபிலன் ப்ரோ. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி கேட்டுட்டாங்க. ஸோ அது ஒரே ஒரு காரணத்தில் தான் ட்ரோல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து வல்கராக கமெண்ட் பண்ணி வல்கராக பேசி கொஞ்சம் ஓகே நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய ஆளுகள் லைக் வந்து பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி இருக்காதிங்க. இப்போ நம்ம குக்கித்து கோமாளி புகழ் மாதிரி நடந்துக்காங்க ப்ரோ. ஓகே, அவர் வந்து எப்பயுமே ஸோ எவ்வளோ மேலே இடத்துக்கு போனாரோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு இந்த ஷோல்டர் கீழே தான் இருப்பார். ஸோ அது மாதிரி நீங்களும் இருந்துக்காங்க சொல்லுவார். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்க நாங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து தக்க வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து தக்க வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்டு உங்களுடைய பேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுடைய சேனலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இதை நடத்துங்க. ஓகே, கொஞ்சம் மச்சோடான நான் மறுத்து நடத்துங்க. ஓகேவா, ஸோ இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே கைஸ், அண்டு இந்த வீடியோ வந்து யார் அதை ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த சிம்பிளி பெஸ்ட் யூடியூப் சேனலில் இருக்கிறாரில் ஃபேன் பேஸ் அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு நீங்கள் வேணால் பாருங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து மேபி நாளைக்கு டுமாரோ நாளைக்கு வந்து போட்டுருவேன். இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஜஸ்ட் அந்த வீடியோ கீழே மட்டும் கமெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ ஜஸ்ட்டு கமெண்ட்ஸுக்கு படித்து பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுவங்க நீங்கள். அதுக்கு வந்து நான் வந்து நான் வந்து கவலையே பட மாட்டேன். ஓகேவா, நீங்கள் வேணால் கண்டிப்பாக பாருங்கள், கழுவி ஊற்றுவணுங்க நீங்கள். ஓகேவா, ஸோ ஐ திங்க் நான் வந்து கமெண்ட்ஸை ஆன் பண்ணிக்கலாமா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். ஓகேவா, ஆனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி தான் வைப்பேன். ஸோ என்ன தான் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே சிம்பிளி வெஸ்ட் யூடியூப் சேனல்ஸ், ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க, இல்லாட்டினா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எத்தனை ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேட்குறேன், சிம்பிளி வெஸ்ட் ஃபேன்ஸாக இருந்தீங்களா டிஸ்லைக் பண்ணுங்கள், சிம்பிளி வெஸ்ட் ஹேட்டர்ஸாக இருந்தீங்களா லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இன்னொரு வீடியோவில் யாரை ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சேலஞ்செலாம் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சேலஞ்செலாம் வந்து நான் வந்து நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்களா. அண்ட் பார்த்தீங்களா கண்டிப்பாக நானும் பப்ஜி மதன் பற்றியும் பேசுவேன். ஓகேவா? ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பப்ஜி மதன் பற்றி பேசுவேன். ஜூலை 3க்காக வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு 3 more days இருக்குது. நான் ஜூலை 3 பார்த்தீங்கன்னா பப்ஜி மதனோட ஒய்ஃப் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜூலை 3 ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வெயிட் பண்ணுறங்க. ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயில் கிடைக்கும். பெயில் கிடைக்கலட்டுன்னா 5 years ஜெயிலு தான். ஸோ இது கேட்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டு கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஓகே கைஸ், அண்ட் இன்னொரு வீடியோவில் சுவாரஸ்யமான டாப்பிக்கோட மீண்டும் உங்களை சந்திப்போம். அண்ட் பை பை.